வியூவர்ஸ், நான் உங்களுடைய ராம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சோ ஒரே நிமிஷம் இருக்கு, இந்த டீ ரொம்ப நேரமா ஆறிட்டே இருக்கு. சோ டீன்னு ஒரு தங்க எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. நம்மளுக்கு இந்த டீ எவ்வளவு இம்பார்ட்டன் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஒரு பாப்புலரான டிவி சேனல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த டீல வந்து கொரோனாவை பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் அவ்வளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன ஆன்டி ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா, இந்த தீ ஆஃப் லைவின் 3 சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். நம்மளுக்கு டீன் என்னன்னு நல்லா தெரியும், ஆனா இந்த தீ ஆஃப் லைவின் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. சோ இன்னைக்கு இந்த வீடியோல தீ ஆஃப் லைவின் 3 என்னன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேயிலையை கண்டுபிடிச்சது சீனர்களாக இருந்தாலும் சரிங்க, ஆனால் இந்தியாவில் அதுக்கான மவுசு என்றைக்குமே குறைஞ்சதில்லை. நீயா நானானு உலகமே இந்த டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்க வேலையில் இந்தியன் கவர்மெண்ட் ஒரு புதுசாக ஒரு வெப்பனை கையில் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு கேட்குறீங்களா? அதுதான் இந்த தேயிலை. ஆல்ரெடி இதுக்கான வேலையை சைனா மற்றும் தைவான் கண்ட்ரிஸ் வந்து ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்டில் ஐசிஎம்ஆர் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் நம்ம உபாசி டீ ரிசர்ச்சும் ஒன்னா சேர்ந்து இதுக்கான முயற்சியை வந்து கையில் எடுத்திருக்காங்க. நீங்க கேட்கலாம், ஏகப்பட்ட மெடிசன்ஸ் இருந்துட்டு ஏன் இந்த இந்தியன் கவர்மெண்ட் தேயிலையை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ தேயிலையில் நம்மளே வீக்க வைக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்குங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபாலிஃபினால்ஸ் இது வந்து தேயிலையில் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபாலிஃபினால்ஸ்னா என்னன்னு கேட்குறீங்களா? ஆன்டி ஆக்சிடென்ட்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் காரணமாக ஏற்படும் சேதத்தை குறைக்கிறது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். பின்ன ஃபாலிஃபினால்னா சில வகையான தாவரங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ், அதாவது சில நுண்ணிய ஊட்டச்சத்துக்களை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இந்த ஃபாலிஃபினால்ஸ்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே வந்து தேயிலையில் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ தட்ஸ் வை அவர் கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் திஸ் மெத்தட். ஸோ தேயிலையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்மளுடைய தீ ஆஃப் லைவின் 3M பார்த்துடலாம். நார்மலாகவே தேயிலையில் வந்து ஏகப்பட்ட கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்மெண்டேஷன், தமிழில் பார்க்கணுன்னா நொதித்தல் முறைன்னு சொல்லுவாங்க. அந்த முறை ஏற்படும் போது தான் இந்த தீ ஆஃப் லைவின் 3 சொல்லக்கூடியது வந்து அங்கே உருவாகும். இந்த தீ ஆஃப் லைவின் 3 கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொலஸ்ட்ரால் வரவே வராது. ஸோ 2 obesity இங்கே கிடையவும் கிடையாதுங்க. ஹார்ட் டிசீஸ் எதுவுமே நம்மளுக்கு வராது. பின்ன இது கேன்சரையும் வந்து கட்டுப்படுத்துது. இதுதான் வந்து இந்த தீ ஆஃப் லைவினோட நல்ல விஷயங்கள். இதனால தான் நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த தேயிலையை வந்து யூஸ் பண்ணலான்னு இப்போ கையில் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இந்த டீ ரிசர்ச் இப்போ எங்கே நடந்துட்டுருக்குன்னு. இது நீலகிரிஸ் டிஸ்ட்ரிக்டில் குன்னூர்ன்ற ஒரு பிளேஸில் தாங்க. உப்பாசின்னு சொல்லக்கூடிய டீ ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதை எடுத்து இப்போ அவரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது உங்கள் டேனுங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம், ஒருவேளை இந்த டீயோட ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய எல்லாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.